ஹா எல்லாம் மக்களே நீங்கள் ஜில் ஜில்சோன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவுட்லாஸ்ட்டில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்க மாதிரி மறக்காமல் பார்த்துருங்க போன வீடியோவில் கடைசியாக என்ன ஆச்சுன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தற்கொறி நாய் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி விட்டான் அதனால் எல்லாமே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்கு பிறந்தவன் என்னை தேடி வந்துவிட்டான் நான் என்னடா பண்ணேன் கரண்ட் ஆஃப் பண்ணுவான் அவன்டா என்ன அடிக்கிறதுக்கு வந்துட்டான் அவன் சரி இவன் போனதுக்கப்புறம் இன்ட்ரோ போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ட்ரோவை போடுங்கடா போன வீடியோவில் டென் கே லேக்ஸ் வந்துச்சுன்னா பார்ட் டூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோக்கு டென் கே லேக்ஸ் வந்துருச்சு அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் இந்த வீடியோக்கு டென் கே லேக்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே சட்டுன்னு உங்களுக்கு பார்ட் த்ரீ வீடியோ வந்துடும் ஓகே அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ரீச் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரீச் ஆயிரும் ஓகே இப்போ நான் பேஸ்மென்ட்டுக்கு வந்துட்டேன் எதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜென்ரேட்ரு ஆஃப் பண்ணலாம் சரி எங்கே தான் ஜென்ரேட் இருக்கும் ஆன் பண்ணலாம் நல்லா வந்து பார்த்தோம் வேண்டியதுன்னு தெரியுது இந்த ரூம் வந்து ரொம்பவே இருட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது தண்ணியே இல்லை சாக்கடையான்னு எனக்கு சரியாக தெரியல ஓகே இந்த மிஷின் ஆன் பண்ணணும் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிஷினை கூட ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மொத்தம் மூணு சுவிட்சு ஆன் பண்ண சொன்னால் அப்போ தான் வந்து ஜென்ரேட்டர் ஆன் ஆகுமா சரி ரெண்டாவது ஸ்விட்ச் இங்கே இருக்குது ஆன் பண்ணுறான் அவ்வளோதான் இப்போ மூணாவது சுவிட்ச் தான் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல எங்கள் பக்கம் எதுவும் டோரே இல்லையே சரி இங்கே தான் இருக்கும் போல் எவ்வளோ டோரை உடைக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது என்ன சத்தம் அது என்ன சத்தானே தெரியல சரி ஓகே இதுதான் கண்ட்ரோல் பண்ண போல் இதை அழுத்தினா இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் நினைக்கிறேன் நீ ஐயோ எங்க எவனோ ஒருத்த அடிக்கிறாங்க அடப்பாவி அட பிளட்டி ராஸ்கல் அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வந்துருக்கா ஒரு நாளைக்கு எவனா கரண்டாக பண்ணிகிட்டு இருப்போம் யாரா நீ என்ன எதுக்குள்ள அடிக்கிற நாசமாக போனவனே நான் உன்னை என்னடா பண்ணேன் சோப்பா திக்குன்னு ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேரத்தில் திடீர்னு வந்து முன்னாடி நிற்கிறான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் உள்ளே போகிறோம் மாஸ்க் காட்டுறோம் ஓகே என்னடா இது இது இருக்குது ஓகே இந்த நோட்ஸ் வேறு ஆவணும் வச்சிட்றானுங்க சரி இருந்துட்டு போதே நேராக உள்ளே போகிறோம் இருக்கிற எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு ஆன் பண்ணிட்டு இப்போ சென்டரில் ஒன்று பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டாக அதையும் ஆன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கரண்ட் வந்துருமா ஓகே அதை மட்டும் பண்ணிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் போயிட்டு இங்கே இருக்கிற பம்ப் ஆன் பண்ணுவோம் ஓகே இது தானே அது ஆன் பண்ணுறா அவ்வளோதான் ஒரு பம்ப் ஆன் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது பம்ப் பக்கத்து ரூம்லேயே இருக்குது அதையும் போய் ஆன் பண்ணி விட்ருவோம் ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் ஓகே ஆன் பண்ண ஆன் பண்ணியாச்சு ரெண்டாவது பம்பும் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து மூணாவது ஒரு பிரேக்கர் இருக்கான் அதை போய் ஆன்ப ஏ இவன் இங்கே வரானா ஐயோ அந்த பிரேக்கரை போய் ஆன் பண்ணணுமா ஐச்சி வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா அந்த ப்ரேக்கர் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜென்ரேட்டர் ஆன் ஆகுமா ஓகே ஐயோ ஜோ டே பின்னாடியே வறுக்கிட்டு வராங்க மியூசிக் வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கு ஓகே ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு இங்கே தான் எங்கே இருக்குமே ஃபஸ்ட் டோர் க்ளோஸ் பண்ணுறேன் பிரேக்கர் பிரேக்கர் ஆ இங்கே இருக்குது ஆ அப்படி ஆ அவ்வளோ தான் இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு இங்கே எதாவது ஒழிஞ்சிக்க வேண்டியது தான் இதில் ஒழிஞ்சிப்போம் கரெக்டாக ஒழிஞ்சிக்கணும் அந்தீங்க வந்து ஏதாவது திறந்த பார்த்துட்டு போகிறான் அது வேற கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதோ திறப்பானே தெரியலையே லெஃப்ட்டாக ரைட்டாக திறந்துட்டா அப்படியே ஓட வேண்டியதுதான் ஓகே அந்த டோரை திறந்துட்டான் நல்ல வேலை ஹோவா இப்போ அவன் அப்படியே போயிடுவான் அவன் போனதுக்கப்புறம் இங்கேருந்து நைஸாக போய்ட்டு நம்ம ஜென்ரேட்டரை மட்டும் ஆன் பண்ணி விட்ருவோம் நம்ம எல்லாத்தையும் இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிருக்கோம் ஜென்ரேட்டரில் போய் ஒரு பட்டன் அழுத்தினா போதும் கரண்ட் வந்துடும் இந்த பில்டிங்க்கு அதுக்கப்புறம் மேலே செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடலாம் இதுதான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகே அவன் போய்ட்டான் நினைக்கிறேன் அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே ஆள் இல்லாமல் ஓகே நல்லது தான் அப்படியே இங்கேருந்து ஜம்ப் அடிச்சு நேராக ஓ மை காட் அய்யோ யோ அடிச்சடா 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 வர 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 ஜோ இங்க தான் இங்கே இருக்குமே அது எங்கடா இருக்குது எந்த பக்கம் கா போனும் ஜோ ஓ இந்த பக்கம் தான் போனும் இல்ல நான் வேற தப்பா வந்துட்டேன் பின்னாடியே வரானே டேய் இறா வராதடா டேய் எங்கடா வர அங்க எங்கயே வந்துட்டு இருக்கான் ஆன் பண்ற ஆன் பண்ற ஆன் பண்ற அவ்வளவு தான் ஆன் பண்ணியாச்சு ஐய நம்மள கண்டுக்கலாம் ஐயோ மறுபடியும் பாத்துட்டான்டா ஓடிற 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 கைப்புள்ள அவன் இங்க ஒரு செவர் உடைஞ்சிருக்குங்க அத தாண்டி வர மாட்டறான் அத முன்னா கண்டுபிடிச்சேன் ஓகே அவன் வரல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கரண்ட்டை வர வச்சுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணாலாம் நேராக மேலே போயிட்டு அந்த செக்யூரிட்டி ரூமில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணோம்னா நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நான் ஏகன் மீண்டும் வரான் அதுக்கு தான் அந்த கேமராவை பார்த்தேன் ஓகே இப்போ நேராக உள்ளே போக வேண்டியது தான் ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க அடுத்து என்னாகுமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குது பேஸ்மெண்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு தற்கொறினாய் விரட்டு விரட்டுன்னு விரட்டுறான் எவ்வளோ நேரம் ஓகே ம் இப்போ உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த கீபோர்டில் கையை வச்சோம்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் என்னடா அது எவ்வளோ பின்னாடி முடி ஆ ஓசி என்னடா ஊசி இது கழுத்துல சொருகிட்டான் யார் நீ எங்க இந்த ரூமுக்கு வந்தாலும் எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இந்த ஊசி எனக்கு சொறி விட்டானாங்க என்னடா ஊசி இது விஷ ஊசியடா ஐயோ ஏ தொண்டையில கவுதுரா நாசமா போனோடே மூஞ்ச க்ளோஸ் அப்ல கட்டாதரா என்னடா அது என்னடா நடக்குது மூணு பேர் உள்ளே போகிறாங்க மிலிட்ரி ஆஃபியர்ஸ் இன்னும் தானா பார்க்கறானுங்க வைக்கோ யாரையும் சுடுறாங்க ஆனால் யாருமே எங்கள் கண்ணுக்கு தெரியல ரெக்கார்ட் ஆகல என்னன்னு தெரியலையே என்னடா அது வெளியே ஓடுறோன்னு கூட அடித்து இழுத்துட்டு போகுது என்னடா நடக்குதுங்க முத்தத்திலஜம் ஓகே வீடியோ இருக்க யாராவது லைக் பண்ணி பண்ணாமல் இந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க டென் கே லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பாட்டு திருப்பி சந்திக்கலாம் மை காட் ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே கூட்டிட்டு வந்து போட்டாங்களா என்னன்னு தெரில ஆனால் ஃபுல்லாக மெத்த மாதிரியே இருக்கே சரி ஓப்பன் பண்ணும் மொட்டை தலையா யார் அவன் எதுக்கு நம்மளை வெளியே விட்டு போகிறான் எங்கடா அவன் ஆளாகணும் பாய் என்னடா இடம் இது எங்க ஜெயில் மாதிரி இருக்குது எல்லாம் சைக்கிள் மாதிரி இருக்கானுங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா பார்ட்டி சிக்ஸ் ப்ரோ யாரா நீங்களா எங்கள் நடா ஒருத்தன் இருக்கான் கீழே நடா ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான் ரெஸ்டிங் பீஸா ஏன்னா ஏதோ பச்சக்க பச்சக்கி சவுண்டு கேட்குது எங்கே வருது யாரா அது சொத்து ஓடிக்கிறது ஓகே இந்த டோரை திறக்க முடியுமா எந்த டோரை திறந்துட்டா போகிறது இங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றி கூட்டு போகிறான்னு பார்த்தா என்னடா சவுண்டு அது யார்ரா அவன் செவத்தில் போய் முட்டை இருக்கான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறான் தலையை பிடிச்சி ஏதோ பேசுகிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறான் செவத்து கட்டிக்கு போய் பச்சைக்கு பச்சை இடிச்சிக்கிறான் இப்போ பாருங்களேன் பேசுறானா அந்த இடத்துக்கு போறானா தலையை இடிச்சிக்கிறான் வான்டாக இடிச்சிக்கிறான் அவனையே இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை இவன் பைத்தியம் ஆகிட்டான்னடா என்னடா இது சரி இந்த டோரை திறந்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம் இந்த டோர் என்னடா சவுண்டு அது ஆங்கே எதுவும் விபரீதமாக நடக்க போகுதுங்க பார்ட்டி சிஸ் போகிறவங்க என்னடா அது அவன் கீழே அவன் இது இடிச்சுட்டு இருக்கான் பைத்தியக்காரங்க எதுக்கு இருக்கானு எனக்கும் தெரியல அவனுக்கு தெரியல இந்த டோர் கிட்ட வரும்போது எதோ சவுண்டு கேட்கு ஓ இவன் திடீர்னு எட்டி பார்த்துருப்பான் போல் நம்மளை பயம் முடுத்துறதுக்காக வச்சுருப்பானுங்க ஆனால் நமக்கு பயமே வரல ஏன்னா நம்ம பார்க்கவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா என்னை கொள்ளுறத பற்றி இருக்கானுங்க ஏதோ பிரைஸ்ட் வந்து சொன்னால் தான் என்னை வந்து கொள்ளுவானுங்களாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க நீ இங்கேருந்து போயிடுறா நீ ஏதோ பேயை பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறான் டே உன்ன பார்த்தா தானே பயமா இருக்குது ஆய்ச்சோ என்ன தள்ளி ஊர்யா மொட்டையா அடிச்சோன்னு வச்சுக்கா மொட்டை எகிடுறோம் டூ ஏறாவேன் வீல் சேரில் உக்காந்துட்டு இருக்கான் அவனுங்களை நம்பாத அவங்க சயின்ஸுன்னு சொல்லுவானுங்க ஆனால் சயின்ஸு கிடையாது அவனுங்க நம்மளுக்காக இந்த இடத்துல ரொம்ப நாளாக வெயிட் இருக்கானுங்க அப்படிலாம் சொல்கிறான் எதுக்கு வெயிட் பண்ணுறானுங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறானுங்க எதுவுமே சொல்லாமல் இவன் பார்த்து மொட்டையாக பதில் சொல்லிட்டு இருக்கானே என்னடா சொல்லிகிட்டு இருக்க யாருக்கடா சொல்லிட்டு இருக்க எனக்கு தான் சொல்கிறியா இல்லை வேறு யாருக்காவது சொல்கிறியா என்னன்னே தெரியல இந்த சைக்கோ வேறு எங்கே பாருங்க அந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் போகிறான் செவத்தை பார்க்குறான் நாலு முட்டு முட்டிக்கிறான் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சோ தெரியலையே என்னத்துக்கு இப்படிலாம் பண்ணுதுன்னு தெரியலையே இங்கே பாரு இங்கே விட்டான் பண்ணிடுறேன் அங்கே போகிறான் ஆடா நாசமாக போன அது தலையாக வேற என்னடா இப்படி இடிச்சு என்னடா பண்ணுறான் அந்த தலையை யாராவே மேலே ஒன்னாக இருக்கான் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓ இந்த டோர் ஓப்பன் ஆகுதுங்க ஓகே இது வழியே போய் பார்க்க அந்த பக்கம் எதுவும் சவுண்டெல்லாம் கேட்குது இந்த டோரை ஓப்பன் பண்ணதும் என்ன கருணுன்னே தெரியலையடா என்னடா அது ஓகே பேட்ரி வேறு காலையில் தான் ஃபஸ்ட்டு பேட்ரியை போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா மேலே ஏறுவோம் வேறு வழி இல்லை இது மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் தாண்ட வேண்டியது தான் ஓகே சில்கி சில்கி சில்கியா ஸ் யாராவ அறான் அவன் சிலுக்கு படம் மாத்திர ஓ யாரா நீ என்னடா திட்டுறேன் நீ ஏன் மாவன அந்த பக்கம் வச்சுக்க வச்சுக்கேன் வெட்டியாக கொண்டு போடுவேன் ஓரா பேசுறியா ஆலையில் பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்க இங்கே இப்படி வந்து நின்றா தானே என்ன பார்த்து நீ பேசணும் அப்படி நான் இங்கே இருக்கும்போது அங்கெங்கே பார்த்து பேசுறேன்னே என்னடா காற்றை பார்த்து இருக்கான் அவன் ஏய் என்ன லந்து பண்ணுறேன் நீ இந்த பக்கம் தாண்டி வந்தோன்னு வச்சிக்க மொட்டை சதிடுறோம் வைக்கால இறம் இருக்கிறவங்க கூட மொட்டையாக இருக்கான் அந்த இடத்துல எல்லாம் மொட்டையும் ஒன்னா வக்கட்சி தக்க ஜிமி தக்கா தக்க ஜிமி தக்கச்சா தபையில ஆசிச்சுருவேன் எவனை கத்திட்டு இருக்கான் டெட் பாடியை பார்த்து கத்திட்டு இருக்க நம்மளும் பார்த்ததும் ஓடுறான் யாரா நீங்களும் டெட் பாடி கூட பேசிட்டு இருக்கான் நான் வந்தால் பயந்துட்டு போடுறேன் ஆர்டிஸ்டிஸ் ப்ரோ எங்கேன்றா வரீங்க எல்லோரும் ஃபுல்லாகவே வித்தியாசமாக இருக்கானுங்க ஓகே ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம காலில் வேறு ஓட்டிக்கிச்சு ஓகே இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஓகே இங்கே வந்தால் ஓ இந்த இடம் தானா அது ஓகே இந்த வாரமாக நடந்து போக முடியுமா அப்படி நடந்து போகலாம் கீழே எவ்வளோ சத்தமாக இருக்குது ஓ அந்த மண்டைடி கேஸு இவனை பார்த்தோம்னா அப்புறம் நாமளும் போய்ட்டு அவனை மாதிரி ஒரு சைடு முட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான் எப்பா இதெல்லாம் என்னடா நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்கானுங்க இந்த இடத்துல ரெண்டு பேர் என்ன கொள்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க எங்கே போனானுங்க அவனுங்க இப்போ வாங்குறா வெட்டிடுறான் இன்னும் வரவன் வந்து எதோ சொல்கிறான் நான் முடிக்கிற நீ வெயிட் பண்ண மாட்டியா நான் உனக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்ட்டு அப்படி எங்கே ஓடுறான் எங்கடா ஓடுறான் எங்கே போனானே தெரில அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கே இருக்கிற ப்ளஸ் ஸ்ட்ரைனை ஃபாலோ பண்ணி போ உனக்கு எக்ஸிட் வழி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு என்னடா உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டீங்க ஐயோயோ விசக்காத்த அடிக்கிறானுங்க ஓ விசக்காத்து இல்லையா இது அந்த அம்மாங்கசில் அந்த சானிடைசிங் பண்ணுற ரூம் வரும் அது மாதிரியே இருக்குது ரைட்டு ஓகே மக்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஏன்னா அது மூணாவது டைமாக கேட்குறேன் இங்கே மனசு கொஞ்சோன்னு இறங்கி வரலையா உங்கள் ஃப்ரெண்டாவோ உங்கள் தம்பியாவோ நீ எனக்கு தம்பியாடான்னு கேட்கறது எனக்கு புரியுது உங்கள் அண்ணனாவோ நீ எனக்கு ஆனால் நான் கேட்குறது எனக்கு புரியுது சரி விடுங்க ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்ல ஓகே இங்கேருந்து போனால் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே இருக்கான் டவுன் த ட்ரெயின் அங்கே ஒரு கீழே ஒரு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெயின் வழியில் கீழே போவோம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ஒரு இதாக வச்சுருக்கான் யார் ரத்தத்தில் எழுதிருக்காங்க யார் எழுதுனது இல்லை அந்த எழுதணுத்த பார்த்து படிச்சுட்டு இருக்கானான்னு தெரியலையே ஐயோ கீழே போ கீழே போகணும் மட்டும்தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் யாரா சொன்னது வேற என்னடா சொன்னான் சொல்றா ஐயோ இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போலயே சரி ப்ளட்ஷன் இது வழியே தான் போகுது இது வழியே எப்படி போகிறது க்ளோசிங் டோர்ஸ் பிகைண்ட் யூ வில் ஸ்லோ யுவர் பர்ஷுர் சார் ஏ என்னடா சொல்கிறீங்க ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து இந்த வழியாக போயிட்டு அந்த பக்கம் போக முடியுதான்னு யாரோ யாரையும் அடிச்சு கொள்ளுற மாதிரி சவுண்டு லைவ் மர்டர் காட் இவ்வளோ நாளாக நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா வேற எவனோ தான் இங்கே இருக்கிறவங்களாம் கொலை இருக்காங்கன்னு நினச்சோம் ஆனால் இப்போ தான் புரியுது இங்கே இருக்கிறவனே இங்கே இருக்கிறவனும் போட்டு தள்ளிட்டு இருக்கான் இந்த மாதிரி மொட்டையின்களாம் என்ன பண்ணுறானுங்களா இருக்கிற செக்யூரிட்டியெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க போல் ஆஹா ரத்தம் தெரிக்க தெறிக்க அடித்து கொண்டு இருக்கியடா இல்லை மனசுனால் இல்லை வேற என்னடா நீ நீ அமைதியாக இருப்பன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அமைதியாக இருக்கணுமா அமைதியாக இருந்துடுறான்ப்பா இல்லைண்ணா அவனை அடிச்சு கொண்ட மாதிரி தான் என்ன கொண்டுருவேன் நான் பாட்டு அமைஞ்சிருந்துடுறேன் நீ பாட்டு நீ உன் பாரு ஓகே உனக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோவில் ஒரு மூணு பேருக்கானாங்க அவனும் சேர்த்தி அடிச்சுக்கோ நான் எங்கேருந்து கிளம்புறேன் ஒரே ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் நான் வரேண்ணா குலக்கார பாவி சரி நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செக்யூரிட்டி ரூமு இது வந்து ஓப்பனே ஆகாதுன்னு என்னடா ஓப்பன் ஆயிடுச்சு அடி அப்போயும் நினச்சேன் என்னடா ஓப்பன் ஆயிடுச்சு கீ கேக்கமே அப்படின்னு நினச்சா உள்ளே ஒருத்தன் நம்மளும் துரத்திட்டு ஓடி வரான் எதுக்கு துரத்தான் ஏன் துறத்துறான்னு எதுக்குன்னு தெரியல ஆனால் துரத்துறான் சரி உசறக்காய் பார்த்திங்கன்னா நாமளும் ஓடலாமேன்னு சொல்லி இருக்கேன் பின்னாடி வரானே என்ன இங்கே எங்கடா லாக்கர் எதுவுமே கேட்கணும் வேறு வந்துட்டானே டேய் லாக்கர் அங்கே ஒரு லாக்கர் இருக்கு ஓப்பன் ஐயோ ஐயோ கிட்ட வந்துட்டான் அடிக்க சொன்னா கேட்கறான் ஐயோ அடிச்சிட்டான்டா எப்பா ஒரு அடி அடிச்சிட்டான் டோரை க்ளோஸ் நான் என் உள்ளே வேறுறானி ஏ அவனை விசக்கத்தை விட்டு சாப்பாடுங்கள்டா ஐயோ ஜம்ப் அடிச்சுட்டு ஓடணுமே எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு வேறு எதோ வழி இருந்தா சொல்லுங்கடா ஓகே அந்த டோர் வழியா இருந்து தான் நான் வந்தா அப்போ அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் உள்ளே போய் பார்ப்போம் ஏதானே இருக்கான்னு எங்கடா டோரை காணும் ஆ அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே என்னதான் இருக்கு இருக்குது அப்படி இங்கே ஏதோ இருக்கு அழுத்து ஓஹோ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கா ரைட்டு இந்த தான் இங்கே இவ்வளோ நேரம் நின்று நம்மளை ஓகே தடுத்துட்டு இருந்திருக்கான் போல் சரி அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டான் அவன் அந்த பக்கம் போயிட்டுருக்கான் நம்ம என்ன பண்ணலாம் நைஸாக இப்போ இந்த பக்கம் போயிடுவோம் ஐலே சா ஐலே சா ஐலே சா சென்ட் அடிங்கோ சென்ட் அடிங்கோ எப்படியே ஃபாக அடிச்சு விட்டாங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் போவோம் இல்லை இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த டோர் ஓப்பன் ஆகுமா நான் ஓப்பன் ஆகிறேன் சொன்ன எந்த செக்யூரிட்டி ரூமும் ஓப்பன் ஆகாது ஒரே ஒரு ரூமு தான் ஓப்பன் ஆச்சு அது ஓப்பனாக தான் உள்ளே ஓரதம் வந்து நம்மளை அடிக்க பார்த்தான் ஓகே இவன் அங்கே வந்துட்டு இருக்கான் இவனுக்கு ஒன்றும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க ஒய்யால என் கையில் மட்டும் எதனால் வெப்பன் கிடைச்சின்னு வச்சுக்கோங்களேன் போட்டு தீட்டு திண்டு தீட்டிடுவோம் உங்கள் ரெண்டு பேரையும் என்னை கொல்றது பிளான் போட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் ஓகே எங்க அந்த சைக்கோ கீழே தான் இருக்கான் அந்த தலையை அடிச்சுட்டு இருந்தேன் நாம் அந்த சத்தம் இது வரைக்கும் கேட்குது ஓகே ஐயோ செவத்தில் இடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்துடுச்சு ரத்தம் வந்துருச்சுன்னு புலம்புகிறோம் எப்பா வேணாம் வேணாம் இந்த கேமெல்லாம் வேணாம் பைத்தி முடிச்சிடும் எவ்வளோ சீக்கிரம் முடிய முடியும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நான் ஓகே இங்கே ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்குது போல் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன இருக்குது ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எதுக்கடா யூஸ் ஆகுது இதை வச்சு எதனால் பண்ண முடியும்னா கூட பரவாயில்ல கொடுக்கலாம் நீங்கள் பாரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறீங்க அது வேறு நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் மணிக்கணக்காக போங்கடாங்கட்டு ஓகே இப்போ நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஸ்ட்ரைட்டை போகிற வழி ஃபர்ஸ்ட் இந்த வழியிலே போய் பார்ப்போம் ரைட்டில் இருக்கிறத நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் உள்ளே உள்ள எவனை கத்திட்டு இருக்கான் எதுக்கு கத்துறான் ஏன் கத்திரான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சிக்ஷன் சொல்லுங்கள் என்னடா நடக்குதுங்க என்னடா அது ஏங்க ஒருத்தன் தலையை பிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த தடியை ஓம் மை காட் ஆ என்னடா மாங்காய் மரத்தில் வந்து மாங்காய் பறிக்கிற மாதிரி அவன் தலையை பறிச்சிட்டு போயிட்டாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உலகாரம் பாயங்களோ ஒரு ஒருத்தன அடித்து கொண்டுட்டுருக்கீங்க நீங்களே உங்களுக்குள்ளே ஓகே இங்கேருந்து நான் எந்த பக்கம் போகணுன்னே தெரில இருக்கிற டோர்லாம் லாக்கில் இருக்குது அப்புறம் எதுக்குடா இங்கே கொஞ்சம் வர வச்சிங்க எல்லா டோருமே லாக்கில் இருக்குடா வேற எந்த டோர் ஓப்பனில் இருக்கும் இங்கே டோரையில் டீ லாக்கா ஆஹா அது அந்த இப்போ த்ரில்லர் படம் ஆச்சே சரி இதுவும் த்ரில்லாக தான் இருக்குது ஆ எந்த டோரும் ஓப்பனில் இல்லை சரி நம்ம அடுத்து ரைட் சைடு போய் பார்ப்போம் எதுவுமே இல்லையே அப்புறம் எதுக்கு எது வச்சுப்பாங்க சரி டெய்லோட் பண்ணிப்போம் ஓகே மக்களே மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ இவங்க கழுத்தில் ஒரு ஐடி கார்டு இருக்குங்க அதுக்காக தான் இந்த இடத்துல வர வச்சிருக்கானங்க போல் இப்போ இதை எடுத்து நம்ம ரைட் சைடு போகணும்னா நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு ஓகேங்க எவனை குதிச்சிட்டான் இப்போ ரைட்டு எவன் குதிச்சாலும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்புறம் பார்த்தோம்னா தலைமையிலே அடிச்சுருவான் எவனையும் காணமே ஆ சவுண்டு மட்டும் இங்கே ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஒரு ஷவர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போவோம் ஷவர் எதுகிட்டால் லாக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் கூட ஐடி கார்டு தேவைப்படுது ஒருவேளை ஆமாம் ஆமாம் இந்த செக்யூரிட்டி குளிக்கிற இடமா இருக்கும் ஓகே இருட்டாக இருக்குது என்ன இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு பின்னாடியெல்லாம் எவனும் வரல கீழே எவனோ வர்றான்டா ஹெல்ப்பா நியூ அப்ஜெக்டு எக்ஸிட் த்ரூ த ஷவர்ஸ் சவர் சொல்லி எஸ்கே பார்க்கணுமா ஓகே இதுதான் சவர் எஸ்கே போயிட்டா போகுது ஓகே வெளியே வேறு புயல் அடிக்கிது போடீங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆராணி அச்சுச்சோ ஆப்போசிட்டில் இவனும் வரான்டா அவன் வரதை பார்த்தா ஆப்போசிட்டில் தானே வரதான் தான் பின்னாடி ஒருத்தன் வரான்னு சொல்லவே இல்லை யாரும் முதுகுல குத்திட்டே இல்லை நாசமாக போடவுடனே மறுபடியும் வந்து முதல்ல தான் கொத்த போகிறான் ஃபஸ்ட்டு அவன் எங்கேருந்து வரான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த டோர் க்ளோஸில் தான் இருக்குது இங்கே இருக்கிற டோர்லாம் ஒன்று கூட ஓப்பனில் இல்லை அப்புறம் எங்கேருந்து வந்து என்ன அடித்தான் நாசமாக போனவன் எங்கேருந்து வந்திருப்பான் ஒரு எங்கேருந்து வந்திருப்பானோ ஆ ரணி ஓ சாக்காட்டேன் ம் ஒரு வேளை தான் இவனோன்னு நினச்சிட்டேன் சரி இவன் வேற இவனோ தப்பிச்சு ஓடிட்டுருக்கான் இவனோ மீட் பண்ணுவோம் உயிரோட இருந்தால் மீட் பண்ணுவோம் நான் வர்றேனா நீ வர்றான்னு தெரியல சரி இப்போ மறுபடியும் நம்ம உள்ளே போக வேண்டியது தான் இது வரைக்கும் யாரும் என் பின்னாடி வரல அப்புறம் அந்த வீடு எப்படி பின்னாடி வந்தான்னு தெரியலையே எனக்கு சரி முன்னாடி இங்கே ஒருத்தன் வருவான் அவனை தாண்டி அப்படியே போயிடுவேன் தான் ஒன்ட்டான்டா ஆஹா அவங்கள்ட தப்பிச்சு நைஸாக சைடில் ஒதுங்கி போயிடலான்னு பார்த்தேன் மாட்டிக்கிட்டேன் ம் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த தற்கொலை நான் ரெண்டு ரெண்டுமே டஸ்ட் போடாமல் வந்திருக்கானுங்க அதை வீடியோவில் என்னால் என்ன என்ன பண்ணுறது சரி அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்பு ரெண்டு நாட்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் ஜன்னல் வழியா போகிற மாதிரி இருக்குமோனு யோசிச்சு பார்த்தது அப்புறம் தான் தெரியுது ஜன்னல் வழியாக ஜம்ப் படிச்சுட்டோம் இந்த பக்கம் வெளியே வந்துட்டேன் ஓ மைகாட் மலையில வந்து இப்படியெல்லாம் போக வைக்கிறானுங்களே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு அங்கே ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து அது விளையாஸ்கேலாம் இவங்க லெஃப்ட் சைடில் தான் இருக்கானுங்க அதனால நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி கூட பார்க்காம அப்படியே ரைட் சைடு பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறோம் ஓடுற ஓட்டத்தில் ஒசைன் போல்ட்டே தோற்றுறோம் அந்த மாதிரி ஓடணும் ஓகே இங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகே இது வந்து எதுவும் காலி இடம் போல் சரி இங்கே போக வேண்டியது தான் டோர் ஓப்பன் பண்ணி தாங்க சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி செக்யூரிட்டி டோர்லாம் ஓப்பன் பண்ண போகிறதில்ல இங்கே ஒரு டோர் இருக்குது ஓகே இது அன்லாக் பண்ணால் இதுக்குள்ளே தான் போயாகணும் போல் சரி போவோம் செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே போனாலே எதனால் பிரச்சனை பண்ணுவானுங்க இதுக்குள்ளே என்ன பிரச்சனை பண்ணுறானுங்கன்னு தெரியலே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ரைட்டு ம் வந்து இங்கே அப்படியே ஒரு பட்டன் அவ்வளோதான் அன்லாக் ஆயிடும் இப்போ ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் போயிட வேண்டியதான் என்னடா ஆச்சு ஐயோஜோ டோரை பிடிங்க எவனோ வரான் போல இருந்து ஓ இங்கே வந்திருக்கானா ஆஹா அப்போ இது நம்மளுக்கு எஸ்கேப் ஆகறதே உருவாக்கப்பட்ட வழியா சரி இது வழியாக எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் எங்கேருந்த ராசா வர போகிறேனி இந்த பக்கம் எம்டியாக தான் இருக்கு முன்னாடி வந்து நான் வந்துட்டேன்டா அப்படின்னு வந்துட்டேன்னு வச்சுப்பேன் நான் இங்கேயே உச்சா போயிடுவேண்டா வேணாம் இவ்வளோ பயமாக இருக்கு ஏற்கனவே சரி பசங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே குதிச்சு இந்த பக்கம் வழி இல்லை அடைச்சிட்டு இருந்தானுங்க போயாகணும் நினைக்கிறேன் போவோம் ஐயோ நெருப்பு சரி ரிட்டன் போயிடும் அங்க ஒரு வழி இருந்துச்சு அது வழியே போயிருவோம் எங்க துரத்திட்டு வரான்டா ஐயோ வெடிச்சிருச்சுங்க ஆஹா மேல இருந்து கீழே விழுந்துட்டான் வெடிச்சதுல முதுகில மூலம் உடஞ்சிருக்கும் போலயே அவ்வளோ ஐட்லருந்து விழுந்துருக்கான் என்ன தராது எது மேலேயே விழுந்துருக்குமே என்னடாது ஐயோ டெட் எல்லாம் துண்டு துண்டாக இருக்குங்க இந்த சிக்கன் எல்லாம் பீஸ் பீஸாக வெட்டி கொடுப்பாங்களே அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கானுங்கவா எல்லாம் மனுஷன் மனுஷனா வெட்டி வச்சிருக்கானுங்கடா ஓகே கேம் சேவ் ஆகிடுச்சி நான் கேம் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம வந்து வேறு வழியே ஷவர்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு எந்த வழியா போகிறதுன்னு தெரியல ஒரே இருட்டாக இருக்கடா நான் இருந்துடா போகிறது ஓகே மக்களே கேம் பிளே இதோட முடிச்சுக்கலாம் நம்ம ஏன்னா சேவ் ஆகிடுச்சி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுக்குள்ளே இந்த அந்த தடியம் வந்துவிட்டான் மக்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் என்ன நடக்கும் போது எனக்கு தெரியல பெல்லைக்கன் நல்லா க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டால் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்களும் டக்குன்னு வந்து பார்க்க முடியும் பையன் மகளே இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை அது அதுவரை உங்களும் இருந்த விடைபெறுவது நிக்கு லவ் யூ அண்ட் டாட்டா பாய் பாய்